தொலைக்காட்சியினுடைய நற்கருணை ஆண்டவருடைய தரிசனத்தை பெற பாக்கியம் பெற்றவர்களாகிய நாம் இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் நிறைவாக நற்கருணை ஆண்டவனுடையாக நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த அளவில்லாத கொடைக்காக அருளுக்காக நாம் பாவிகளாக இருந்தாலும் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அன்பு செய்த அந்த இறைவனுடைய அளவு கடந்த அன்புக்காக நாங்கள் நன்றியுள்ளவர்களாகவும் ஆராதிக்கக்கூடிய இறைவனை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஆராதிக்கவும் துதிக்கவும் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆகவே அந்த விதத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த நற்கருணை வடிவிலே நாம் வணங்கி வாழ்த்துவதோடு மட்டுமல்ல அவரை ஆராதித்து துதிப்போம். காரணம் அவர் தான் நம்முடைய வாழ்வின் ஊற்றும் மையமாக இருந்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். நம்முடைய நம்பிக்கை முழுவதும் இறைவனிலே நாம் கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த இறைவனுடைய உடனிருப்பை இந்த நற்கருணையின் வழியாக நற்கருணை ஆண்டவரின் வழியாக இறைவன் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். ஆகவே நம்முடைய வார்த்தையினால் மட்டுமல்ல நம்முடைய வாழ்வாலும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களாலும் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுகளும் இறைவனுக்கு ஆராதனையும் மகிமையும் சேர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இவ்வாறு இறைவனுடைய கருவிகளாக இறைவனுக்கு புகழ் சேர்ப்பவர்களாக நம்முடைய வாழ்வு மாறுகிறது. ஆகவே இத்தகைய ஒரு மகிமை மிக்க வாழ்க்கையை இறைவன் கொடுத்தமைக்காக நாம் நன்றி கூறி இறைவனை துதித்து பாடி மகிழ்வோம்.
கழுங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கு என்னோடு இருப்பவரே, கழுங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கு என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கதாம்பா எங்கள் நம்பிக்கை, உம்மையன்றே வேறு துணையில்லை. நீங்கதாம்பா எங்கள் நம்பிக்கை, உம்மையன்றே வேறு துணையில்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கு என்னோடு இருப்பவரே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு 7, இறை சொற்றொடர்கள் 12-14 முடிய. அக்காலத்தில் இயேசு போதித்ததாவது, ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. இடுக்கமான வாயிலின் வழியை நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. அழிவுக்கு செல்லும் வாயில் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். ஆனால் வாழ்வுக்கு செல்லும் வாயிலானது மிகவும் குறுகியானது, இதை கண்டுபிடிப்பவர் சிலர். கிறிஸ்து இயேசு அன்புக்குரியவர்களே, இந்த விருப்பம் தொலைக்காட்சியின் வழியாக நற்கருணை ஆண்டவரை துதித்து ஆராதித்து அவருக்கு மகிமை சேர்க்கும் அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் அனைவரும் அந்த நற்கருணை ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது நாம் அவருடைய வழியிலே செல்ல வேண்டும். நாம் அவருடைய வழியிலே செல்கின்ற பொழுது இது வழிபாடு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வை நம்முடைய வழிபாடாக மாறி அவருடைய வழியிலே செல்கின்ற பொழுது எத்தகைய ஒரு நெருக்கடிகள் துன்பங்கள் நமக்கு வரும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால்தான் ஆண்டவர் இயேசு, என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னையே மறுத்து தனது சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்றுரைக்கின்றார். அப்படியென்றால் ஆண்டவரை பின்பற்றுவர் என்பது நாம் துன்பப்படுவதற்காக, கஷ்டப்படுவதற்காக, வேதனைப்படுவதற்காகவா என்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்திலே எழலாம். ஆனால் அதுவல்ல ஆண்டவருடைய நோக்கம். ஆண்டவருடைய நோக்கம் எல்லாம் நம்மை இன்னும் உயரிய ஒரு நிலைக்கு நம்மை உயர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான். சிறிய சிறிய காரியங்களில் ஈடுபட்டு சிறிய துன்பங்களை சிறிய இன்பங்களை நாம் ஈடுபட்டு நம்முடைய இந்த உலகத்து இன்பத்தோடு மட்டுமல்ல, இதையும் கடந்த ஒரு நிலையிலே பேரின்ப நிலைக்கு நம்மை அழைப்பவர்தான் நம் ஆண்டவர். சிரமங்கள் இன்றி சிகரங்களை அடைய முடியாது என்பதை பல சாதனையாளருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம்.
அப்போ ஒரு கடுமையான ஒரு வாழ்க்கையை நாம் மேற்கொள்கிறோம் என்றால் அது எதற்காக? ஒரு பழமொழி சொல்வார்கள், ஊரோடு ஒத்துப்போங்க. எல்லாரும் முடிவெடுக்கின்ற பொழுது எல்லாரோடு சேர்ந்து நாம் இருக்க வேண்டும். தனித்துவமான ஒரு சிந்தனையை நாம் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது எல்லாம் பிழைக்க தெரியாதவன், இவருக்கு சரியான ஒரு முடிவெடுக்க தெரியவில்லை, எல்லாரும் ஒரு பக்கம் இருக்கிறார் இவர் மட்டும் ஒரு பக்கமாக இருக்கின்றார். ஆண்டவருடைய சிந்தனை என்பது இத்தகைய ஒரு சிந்தனைத்தான். ஒரு குறுகிய பாதையிலே, கடினமான ஒரு பாதையிலே சென்றவர் தான். அவைய மறைநூல் அறிஞர்கள், சட்ட வல்லுநர்கள், ஆளும் வர்க்கத்தினர் எல்லாரும் இருந்தாலும், மக்கள் எல்லாரும் அதற்குட்பட்டு இருந்தாலும், ஆண்டவர் மாற்று சிந்தனையாக ஒரு கடினமான ஒரு பாதையை, குறுகியான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கின்றார். எதற்காக வென்றால், ஒரு மனிதனை செம்மைப்படுத்துவதற்காக, சீர்படுத்துவதற்காக. ஒரு தங்கமானது எவ்வாறு புடமிடப்பட்டு நல்ல ஒரு ஆபரணமாக மாற்றப்படுகிறதோ, அதே போன்று மனிதனுடைய வாழ்வு சீரும் செம்மையும் அடைவதற்காக நாம் புடமிடப்பட வேண்டும். ஆகவே நம்மை கடந்து மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டுமானால் நல்ல நற்பண்புகளை நாம் கொண்டு வாழ வேண்டும். சொல்வார்கள், புற்கள் தானாக வளரும், நெற்பயிர்கள் நாம் கண்ணும் கருத்துமாக பயிரிட்டு அவற்றை வளர்க்க வேண்டும். அவை நற்காரியங்களை நாம் கடினப்பட்டு நாம் அதை பக்குவப்படுத்தி வளர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆனால் நமக்கு தேவையில்லாத நம்முடைய அழிவின் பாதைக்கு செல்லக்கூடிய அனைத்து அம்சங்களும் நம்முடைய சமுதாயத்திலே, இந்த உலகத்திலே நம்மையே அறியாமல் நம்மை ஊடுருவி கொண்டு தான் இருக்கிறது. கூர்ந்து பார்க்கின் பொழுது நம்முடைய மன நாட்டங்கள் எதை நோக்கி இருக்கிறது? அழிவின் பாதையை நோக்கியா? எல்லாரும் இதை தான் செய்கின்றார்கள். யார் எதை வேண்டுமானால் செய்யும், ஆனால் இது எனக்கு இறைவன் விரும்பக்கூடிய அந்த நிலைத்த வாழ்வை தரக்கூடியதாக இருக்கிறதா? பலவிதமான எதிர்பார்ப்புகள் என்னிடத்தில் இருக்கிறது. இவ்வாறு நான் எப்படி வேண்டுமானால் நான் வாழ வேண்டும், வாழலாம் என்று நினைத்து கொண்டு எனக்கு வேண்டியதெல்லாம் நான் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தோமானால் நம்மை விட ஒரு முட்டாள்தனமான எதிர்பார்ப்பு கொண்டவர்கள் யாருமே இருக்க முடியாது. இவ்வாறு ஆண்டவருடைய பாதையிலே செல்லுகின்றவர்கள் நமக்கு எப்படி ஒரு உணர்வு இருக்கிறோ, அதே போன்ற மற்றவர்களுக்கும் உணர்வு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு மற்றவர்களை அன்பு செய்யக்கூடியவர்களாக மாறுகின்றார்கள். நாம் என்ன ஒரு தவறு செய்தால் மற்றவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்மை மன்னித்து விட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நம்மை அன்பு செய்ய வேண்டும், மற்றவர்கள் எல்லாரும் என்னை புகழ வேண்டும், என்னை ஒரு உயரிய நிலையிலே வைத்து அவர்கள் போற்ற வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மற்றவரிடத்தில் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் ஒரு பொன் விதியாக தருகின்றார். பிறர் உங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களோ அவற்றையெல்லாம் நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யுங்கள் என்ற ஒரு அழைப்பை தருகின்றார். ஆகவே மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பதை விட மற்றவர்களுக்கு நாம் மற்றவர்களுக்கு எவ்வாறு செய்கின்றோம், மற்றவர்களிடம் நாம் பெறுவதை விட மற்றவர்களுக்கு நாம் எந்த அளவுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், பெறுகின்ற பொழுது நமக்கு சந்தோஷம் இருக்கிறது. ஆனால் அதைவிடவும் கொடுப்பதிலே நமக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம், கொடுத்தது அவர்களுக்கு உளப்பூர்வமான ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது. ஆகவே நாம் பொருள் கொடுக்கின்ற பொழுது ஏதோ நாம் இழக்கிறோம் என்றாலும் அந்த கொடுத்ததிலே இருக்கிறுடைய ஆனந்தத்தை அந்த பகிர்ந்து வாழக்கூடிய மற்றவர்களை நாம் ஏற்று அன்பு செய்து வாழ்கின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் அலாதியான ஒரு ஆனந்தமாக இருக்கிறது. ஆகவே தான் ஒரு சிலர் பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும், பிறர் அன்பு செய்ய வேண்டும் என்பதிலே கண்ணுங்கருத்துமாக உதவி செய்வதிலே, தான தர்மங்களிலே ஈடுபட்டு பிறர் அன்பு செயல்களில் ஈடுபடக்கூடிய பல மனிதர்களை நம்முடைய சமூகத்திலே பார்க்க நேடுகிறது. ஆகவே இத்தகைய தேவையில் இருக்கின்றவர் நம்முடைய சமூகத்திலே, நம்முடைய வீட்டிற்கு வெளியே அல்ல, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய குடும்ப அங்கத்தவர்களே. கணவன் எதிர்பார்ப்பதை மனைவி எவ்வாறு புரிந்து அன்பு செய்கிறோம், இவ்வாறு ஒருவருக்கொரு எவ்வாறு புரிந்து நாம் ஏற்றுக்கொள்கிறோம், பெற்றோர் பிறரிடத்திலே எவ்வாறு ஒரு புரிதலிலே தங்களை மற்றவர்களுக்கு அர்ப்பணித்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று நாம் சிந்திப்போம்.
நற்கருணை ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார். இவ்வாறு ஒருவர் மற்றவருக்கு நாம் பணிவிடை செய்கின்ற பொழுது, மற்றவர்கள் நம்முடைய எதிர்பார்ப்பதை நாம் செய்கின்ற பொழுது, நாமும் ஒரு நடமாடும் நற்கருணையாக மாறி ஆண்டவர் எவ்வாறு தன்னை முழுவதுமாக இந்த மனுக்குலகத்துக்கு அவர் தியாகம் செய்தாரோ, அதே போன்று நாமும் ஒருவர் மற்றவருக்கு தியாகம் செய்து, நான் வாழ்வது எனக்காக அல்ல மற்றவர்களுக்காக என்பதை என்பித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்வை என்பித்தவர்களாக, ஒருவர் மற்றவருக்காக வாழக்கூடிய ஒரு தியாக மனப்பான்மையை கொண்டவர்களாக மாறுவோம். அவை தொடர்ந்து இந்த நற்கருணை ஆராதனையிலே இந்த நற்கருணை ஆண்டவரை போற்றி புகழ்ந்து அத்தகைய உயரிய ஒரு எண்ணத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு செயல் வடிவமாக கொடுக்க வேண்டும் என்று நற்கருணை ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். அவரை நாம் போற்றி துதித்து பாடி மகிழ்வோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சுஸ்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, சுஸ்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சுஸ்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேளத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே 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 இயேசுவே. ஆராதனை 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 ஆராதனை. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. நானே வழியும் நானே உண்மையும் நானே ஒளியுமாக இருக்கிறேன் என்று உரைத்த எங்கள் ஆண்டவரே, உம்முடைய வழியை நாங்கள் எவ்வாறு நாங்கள் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்திக்க அழைக்கின்றீர். உம்முடைய நற்கருணை பிரசன்னம் உன்னை பின்பற்ற எங்களை அழைப்பு விடுக்கிறது.
இரண்டு விதமான வழிகளை எங்களுக்கு காட்டியிருக்கின்றீர். அகலமான பாதை, விசாலமான பாதை, மறுபுறத்திலே குறுகிய பாதை, ஒடுங்கிய பார்வை. இந்த பாதையில் எந்த பாதையை நாங்கள் தேர்ந்தெடுப்பது? எளிதான பாதையா அல்லது கடினமான ஒரு பாதையா? எங்கள் மனித பலவீனம் எப்பொழுதும் எளிதான பாதையை தேர்ந்தெடுக்க தூண்டிக்கொண்டிருக்கிறது. ஆனால் குறுகலான பாதை தான் எங்களுக்கு உம்மிடம் வந்து சேர்வதற்குண்டான பாதை என்பதை பல நேரங்களில் நாங்கள் மறந்து பாதை தவறி சென்ற பொழுதெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டியாக அவ்வப்போது எங்கள் வாழ்க்கை அனுபவங்களின் வாயிலாக என்பித்து எங்களை மடமாற்றம் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே உம்மை வந்து அடைவதற்கு உண்டான பாதையை, வாழ்க்கை நெறிமுறைகளை நாங்கள் கடைபிடித்து ஒழுகவும், இத்தகைய ஒரு கடினமான ஒரு தன்மை என்பது புடமிடப்படக்கூடிய ஒரு பொண்ணை போல நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக என்பதை நாங்கள் உணரச் செய்தருளும். இவ்வாறு எங்களுடைய பாதையினுடைய பயணத்திலே, எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே நீர் எங்களோடு, உம்முடைய திருமகனோடு, தூய ஆவியாரோடு, மூவர் இறைவனாக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன். தவறுகின்ற பொழுதெல்லாம் எங்களை கை தூக்கிவிட்டு கரம் பிடித்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கையை நாங்கள் கொண்டவர்களாக எங்களை வழிநடத்தி அருளும் ஆண்டவரே. பின்னிலிருந்து அவர்களுக்கு அப்பமருளி நீரே, அதில் சகல மதுரை இன்பும் ஒன்றாயிருந்தது. மன்றாடுவோமாக. இறைவாய், இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர்.
பூமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள். உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கார்கள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஸ்தூதி கூறிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாயாரணை எத்தே செய்யும் புரிவோ. ஸ்தூதி கூறிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாயாராதனை எத்தேசையும் புரியோ. நித்ய ஸ்துதி கூறிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாயாராதனை எத்தேசையும் புரியோ.